ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் சேனல். நான் உங்கள் ஹோஸ்ட் உமா. இன்றைக்கி நம்ம இந்த அழகான சங்குப்பூ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், சரிங்களா? இது வந்து ஆக்சுவலாக 3D ஃப்ளவர் தாங்க சொல்லுவாங்க. நானாக நம்ம பார்க்குறதுக்கு வந்து இது சங்குப்பூ மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால நான் சங்குப்பூன்னு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளுங்க, அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், சரிங்களா? நீங்கள் இதை வந்து ஹெட் பேண்டில், இல்லை உங்கள் பேக்கில், இல்லை நான் தனியாகவே ஹேர் பின் இது பண்ணி இதில் தலையில் வச்சுக்கலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு ஒயிட் என்ன கலர் பூ பண்ணுறீங்களோ அந்த கலர் யானை எடுத்துக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஹூக் எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போது ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஆறு செயின் போடுங்க. 1, 2, 3, 4, 5, 6 செயின் போட்டு இதில் ஃபஸ்ட்டு செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போது செயின் 1 போட்டு இந்த ஃபவுண்டேஷன் ரிங்லேயே 16 சிங்கிள் க்ரோஷே போடுங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் செயின் 1 சேர்த்து கணக்கு எடுத்தீங்கன்னா 15 போடுங்க, நான் வந்து 16 போடுறேன், சரிங்களா? ஸோ 1, 2, 3, 4, 5 10 12 13 14 15 16 ஓகேங்க. ஸோ இது நான் 8 இதழ் வேணும் அப்படிங்கிறனால 16 போடுறேங்க. நீங்கள் வந்து 6 இதழ் போதும் அப்படின்னா 12 வரைக்கும் போட்டால் போதும், சரிங்களா? ஸோ இப்போது நீங்கள் 15 போட்டிருந்தீங்கன்னா அந்த செயின் 1 ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள். இதில் என்னை மாதிரி 16 போட்டிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷியில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 இப்போ வந்து செயின் 3, இது வந்து ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு செயின் 3, இது வந்து ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே, இது வந்து செயின் 3. ஸோ இப்போது உங்களுடைய நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண ஸ்டிச்சுக்கு அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து 3வது இருக்க ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, செயின் சுருள்றாமல் பிடிச்சிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இது ஒரு டபுள் க்ரோஷே, செயின் 3 ஒரு டபுள் க்ரோஷே. 9, 10, 11, 12, 13, 14 ஓகே. ஸோ அடுத்து செயின் 3, அதே மாதிரி ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இதே தான் இந்த ரவுண்டு. நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இப்போ 6 இதழ் போடுறீங்க அப்படின்னா 12 சிங்கிள் க்ரோஷே போட்டால் போதும். 12 சிங்கிள் க்ரோஷேக்கு நீங்கள் ஃபவுண்டேஷன் ரிங் வந்து 6 செயின் போடணும்னு தேவையில்லை, ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்க வேணாம். ஸோ 5 செயின் மட்டும் போட்டால் கூட போதும், சரிங்களா?
அந்த செயின் சுருண்டாமல் பிடிச்சிட்டே போடுங்க. ஸோ நம்ம இப்போ ரெண்டாவது ரவுண்டில் டபுள் க்ரோஷே போடுறோங்க, சிங்கிள் க்ரோஷே கிடையாது. ஏன்னா இந்த டபுள் க்ரோஷேல தான் நம்ம அடுத்த ரவுண்டு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ கவனித்து போடுங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி ஒரு ஸ்டிச்சு மிச்சம் இருக்கும். ஒன்று ரெண்டு மூணு செயின் போட்டு இந்த இடத்துல நம்ம ஆறு செயின் போட்டிருக்கோம், அதில் மூணாவது செயினுடைய ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? இப்போ நம்மளுக்கு எட்டு ஹோல் கிடச்சிருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா செயின் த்ரீ போட்டுக்கோங்க, செயின் ஃபோர் போட்டுக்கோங்க, ஒன் டூ த்ரீ ஃபோர் போட்டுக்கோங்க. இப்போது இந்த டபுள் க்ரோஷே இருக்கு இல்லைங்களா, இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. தெரியுதுங்களா? இதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம், செயின் ஃபோர் போட்டு இந்த அடுத்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போது செயின் த்ரீ, செயின் த்ரீ போட்டுட்டு ஒர்க்கை இப்படி டேர்ன் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இப்போ கடைசியாக போட்டோம் இல்லைங்களா, இந்த செயின் ஃபோரு இதில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். அதில் ஆறு டபுள் க்ரோஷே. ஸோ இந்த செயின் த்ரீயோட சேர்த்து ஏழு டபுள் க்ரோஷேவாக இருக்கும். சரிங்களா? ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, இந்த செயின் த்ரீயோட சேர்த்து ஏழு டபுள் க்ரோஷே. இப்போ என்ன பண்ணுங்கள், ஒர்க்கை முன்னாடி திருப்பிக்கோங்க. இந்த டபுள் க்ரோஷேக்கு கீழே இந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்டிச் இருக்கீங்களா, அதில் தான் இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். அதில் வந்து நாலு டபுள் க்ரோஷே. ஸோ என்ன பண்ணுறேன், ஒரு தடவை சுற்றி இந்த ஸ்டிச் நம்ம எங்கே அந்த ஏழாவது டபுள் க்ரோஷே முடிச்சிருக்கோமோ அதுக்கு நேராக கீழே இருக்கிற டபுள் க்ரோஷேயில் ஃப்ரண்ட் போஸ்ட் எடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு போட்டு ஏழு, இப்போ இது வந்து இந்த அஞ்சும் கீழே இருக்க டபுள் க்ரோஷியில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போது இதை மடக்கி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷியை போட்டோம் இல்லைங்களா, இந்த இடத்துல செயின் ஃபோர் போட்டு சிங்கிள் க்ரோஷியை போட்டோம் இல்லைங்களா, அதில் அதில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுறோம். தெரியுதுங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி? ஸோ இது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பெட்டல் வந்து போட்டு முடிச்சிருக்கோம். ஸோ இதையே தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், செயின் ஃபோர் போட்டு இந்த அடுத்த இருக்க டபுள் க்ரோஷேக்குள்ளே சிங்கிள் க்ரோஷே போட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். நம்ம ஏன்னா முடிக்கும்போது நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம் அப்படிங்கிறதுனால இப்போயும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டால் இது ரொம்ப டைட்டாயிரும். அதனால தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது சிங்கிள் க்ரோஷே ஜாயின் பண்ணுறோம், முடிக்கும்போது ஸ்லிப் ஸ்டிச்சோட முடிக்கிறோம். சரிங்களா? ஸோ செயின் ஃபோர் போட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது செயின் த்ரீ ஒர்க்கை திருப்பி இப்போ போட்ட செயின் ஃபோரில் ஏழு ஐ மீன் ஆறு டபுள் க்ரோஷே இந்த செயின் த்ரீயோட சேர்த்து ஏழு ஆகும். சரிங்களா? ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு. ஓகே,
இப்போ என்ன பண்ணுறோம், கரெக்டாக இதுக்கு நேராக இந்த இருக்கிற நம்ம எந்த ஸ்டிச்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த அந்த டபுள் க்ரோஷியில் ஒரு அஞ்சு டபுள் க்ரோஷே, ஒன்று ரெண்டு. இப்போ நீங்கள் ஆறு இதழ் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து சின்னதாக போடணும், சின்னதாக வேணும் இந்த இதழ்லாம் அப்படின்னா இதில் ஏழு அஞ்சுக்கு பதிலாக அஞ்சு மூணு ஆறு நாலு அந்த மாதிரியே போட்டுக்கலாம், சரிங்களா? ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. ஸோ இப்போது எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச், தெரிஞ்சுங்களா? இப்போது நம்ம ரெண்டாவது இதழ் போட்டுட்டோம். இதே தாங்க ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுவோம். இந்த நம்ம ஒன்று போடுவோம், மூணு நாலு நாலு செயின் போட்டு அடுத்து இருக்க டபுள் க்ரோஷியில் சிங்கிள் க்ரோஷியை போட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். அப்புறம் செயின் த்ரீ ஒர்க்கை திருப்பி இதில் ஆறு டபுள் க்ரோஷியா, ஆறு. ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கிடைக்கும். இப்போ மறுபடியும் திருப்பி இந்த இதுக்கு கீழே இருக்கிற டபுள் க்ரோஷே நீங்கள் பார்த்து போடணுங்க, ஏன்னா அது நம்ம இதழ் ஒன்று ஒன்றா போட்டு முடிக்கிறது முடிக்க அந்த டபுள் க்ரோஷே வந்து மறைய ஆரம்பிக்கும். ஸோ அதை கவனித்து கரெக்டாக நேராக இருக்கிறதுக்கு எடுத்து போடலாம். ரெண்டு மூணு நாலு அஞ்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ண இடத்துல ஸ்லிப் ஸ்டிச், பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ இதையே கண்டினியூ பண்ணி இந்த அஞ்சு இதுலேயும் போட்டு கடைசி இருக்கிறத இந்த இடத்துல ஜாயின் பண்ணுவோம், சரிங்களா? ஜாயின் பண்ணோன்னா நமக்கு இந்த அழகான சங்குப்பு கிடைக்கும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எந்த சஜஷன்ஸ் இருந்தாலும் ஃபேஸ்புக்கில் அகிலு ஆர்ட்ஸ் பேஜில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூட அதை மெசேஜ் பண்ணுங்கள், அதை செய்வோம் நம்ம, சரிங்களா? ஃபேஸ்புக்கில் அகிலு ஆர்ட்ஸ் பேஜை லைக் பண்ணுங்கள், கைத்தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.